சில ஊடகங்களில் தொற்று இருப்பதாக பிழையான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆகவே அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரும் வரை அனைவரையும் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இந்த தகவல்களை சரியான முறையில் கேட்டறிந்த பின்னர் வெளியிடுவது மிக முக்கியமானது. ஏனெனில் அது குறிப்பிட்ட நபர்களை மாத்திரமல்ல, அந்த கிராமங்களை மாத்திரமல்ல, பலரை உடனடியாக பாதிக்கும். குறிப்பாக ஒருவர் தொற்று உள்ளவர் என உறுதிப்படுத்துவதில் மிக அவதானமாக இருக்க வேண்டும். தொற்று இல்லாத ஒருவரை தொற்று உள்ளவர் என பயப்படுத்திவிட்டால் அந்த தொற்றில் அந்த அபாயத்திலிருந்து அந்த பயத்திலிருந்து அவர்களை விடுபடுவது அவர்களுக்கு மிக கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக அவர்களுக்கு உள பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆகவே பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன்.